ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர், சபாநாயகர், பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளின் தலைவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். எதிர்வரும் சுதந்திர தினத்திற்கு முன்னதாக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக எவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக இதன்போது கருத்துக்கள் கேட்டறியப்பட்டதாக இன்றைய மாநாட்டில் கலந்து கொண்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் தெரிவித்தனர். சட்டத்திலேயும் அரசியலமைப்பிலேயும் இருக்கிற அதிகார பகிர்வு சம்பந்தமான விடயங்களை எப்படியாக அமுல்படுத்துவது, மாகாண சபை தேர்தலை நடத்துவது, அது சம்பந்தமாகவும் ஜனாதிபதி சொன்ன விடயம் ஜனவரி மாசத்திலே ஒரு தேதியிலே நாங்கள் சந்தித்து அது சம்பந்தமான தீர்மானமான முடிவெடுக்கலாம் என்று. புதிய அரசியலமைப்பு சம்பந்தமான விடயம், அதிகாரங்களை பகிர்வது உட்பட எல்லா விடயங்களுக்குமான விடயம், அது சம்பந்தமாக சொன்ன விடயம் என்னவென்றால், இது குறித்து நாங்கள் ஆரம்பத்திலிருந்து தொடங்க வேண்டியதில்லை. இது சம்பந்தமாக ஏற்கனவே பல அறிக்கைகள் இருக்கின்றன, இணக்கப்பாடுகள் இருக்கின்றன, வரைவுகள் கூட இருக்கின்றன. ஆகவே அவற்றையெல்லாம் சேர்த்து எப்படியான விதத்திலே புதிய அரசியலமைப்பை உருவாக்குவது என்பதை குறித்து ஜனவரி மாதத்திலேயே நாங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். ஏனென்றால் ஜனாதிபதி அவர்களே ஒரு காலக்கெடுவை வைத்திருக்கிறார். அடுத்த வருடம் 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்துக்கு முன்பதாக நாட்டிலே இன நல்லிணக்கம் ஏற்படுமா இல்லையா என்பதை குறித்து ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எதிர்க்கட்சித் தலைவரும் இது சம்பந்தமாக மிக ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். முதலாவதாக, தற்போது வடகிழக்கு மக்கள், தமிழ் மக்களுக்கு இருக்கும் பிரச்சினைகளை உடனே தீர்க்க வேண்டும். காணிகள் கையகப்படுத்துவது ஒன்று, காணாமற் போனோர் மக்களினுடைய பிரச்சனை இன்னும் உண்டு, சிறை கைதிகளை விடுவிப்பது சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கின்றன. இவ்வாறான பல பிரச்சனைகள் தற்போது மக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிலத்திலே இருந்து மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை உடனே தீர்க்க வேண்டும் என்பது முதலாவது. இரண்டாவது, அவருக்கு சட்டத்தின் வாயிலாக ஏற்கனவே தரப்பட்டிருக்கும் உரித்துக்களையும் உரிமைகளையும் நாங்கள் பெறக்கூடிய விதத்திலே நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். ஒரு கருத்து உரிமைத்தலுக்கு வந்திருக்கின்றோம். பலரும் பேசினார்கள், இதற்கு எதிர்ப்பாக இவரும் பேசவில்லை.